Hi friends, welcome to my channel என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாம். எங்க வீட்ல வந்து நிறைய birds வந்துட்டு வரோம். அதுக்காக வந்து நாங்க மண்ணில வந்து பானையில ஒரு கூடு போலலாம் வாங்கி கட்டி வச்சிருக்கோம் மேலே. அதெல்லாம் நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு vlogல எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அதுங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நாங்க அரிசி இது தேனை இதெல்லாம் வந்து ஒரு மண் சட்டியில போட்டுட்டு கீழே வைப்போம். அது பார்த்திங்கன்னா மழை வந்தாக்கா நனைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டி வந்துட்டு நம்ம அடிக்கடி எடுத்து நவுத்தக்குள்ளே உடஞ்சி போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பூனை நிறையா இருக்குது. அந்த வந்து கீழே உட்காந்து அது பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அது வந்து பூனை வந்து பிடிச்சிடுது. அதுக்காக நாங்கள் இந்த போல் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம் அமேசான்லேருந்து. இது அப்படியே மேலே வந்து தொங்க விட்டுடலாம். இதில் அரிசியோ தண்ணியோ ஏதோ ஒன்றா போட்டுட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 300. இது பிளாஸ்டிக் தான். இது வந்து அந்த ஃபுட்டை வந்து இதுள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தொங்கவும்லாம் இல்லை கீழே வச்சிடலாம். அப்படியே வந்து சாப்பிட்ற போல் இருக்குது. அது கவர் பண்ணியிருக்கோம் மழை பெஞ்சாலும் நனையாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து நாங்கள் ரெண்டு பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டரில். ஆனால் ஒரு பீஸ் தான் இது வந்திருக்கு. இது வந்து 400 ரூபீஸ் கிட்ட. அதனால் வந்து நாங்கள் இது வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ஒரு பீஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதிலலாம் வந்து ஃபுட்டு அவங்களுக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து மாட்டி விட்டுற போகிறோம். ஒன்று வந்து பால்கனியில் மாட்டிட்டோம், ரெண்டு வந்துட்டு இங்கே போர்ட்டிகோவில் மாட்டிட்டோம். இன்னும் ஆனால் வந்து இந்த பேர்ட்ஸும் வந்துட்டு இதில் சாப்பிடல, அதனால் எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. இது கொஞ்சம் பழகினப்புறந்தான் அதுங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் வெயிட்டாகவும் தான் இருக்குது. அதனால் வந்து காற்றடிச்சா கூட கீழே விழுறதுக்கு விழுந்தாலும் உடையிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ பூனைக்கிட்ட இருந்து பயம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நேற்றுக்கு கிராசரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சில ஐட்டம்ஸ்லாம் இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு இப்போ எடுத்து வைக்கிற ஒர்க் இருக்குது. என்கிட்ட இருக்கிற பாக்ஸ்லாம் வந்து 1 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ போடுற அளவு தான் இருக்குது. அதனால் நான் வந்து 1 கிலோ பேக்கெட்டோ இல்லை 1/2 கிலோ பாக்கெட்டோ இருக்கிற போல் தான் வாங்கிட்டு வருவேன். இப்போ நமக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து 1 கிலோ பருப்பு தேவைப்படுதுன்னா நான் 1/2 கிலோ பாக்கெட்டாக 2 வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு பேக்கெட் மட்டும் பிரித்து கொட்டிட்டு இன்னொரு பேக்கெட்டெல்லாம் வந்துட்டு தனியாக வச்சுடுவேன். இது காலியானப்புறம் அது எடுத்து கொட்டிக்குவேன். இப்போ நம்ம 1 கிலோ பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டு அதில் பாதி மட்டும் பிரித்து கொட்டிட்டு மீதியை வந்து எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கவர் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் இதை போல் 1/2 கிலோ பேக்கெட்டாக 2 வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து வெள்ளம்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா நான் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். டீக்கு வந்து நான் வந்து தாஜ்மஹால் டீயும் 3 ரோசஸ் டீயும் வாங்கிட்டு வருவேன். இது ரெண்டும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அப்பப்போ வந்து டீ போடுற பாக்ஸில் வந்து எடுத்து கொட்டிக்குவேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி டீ குடிக்கக்குள்ளே நல்லா இருக்குது, நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது டீ. இப்போ வெள்ளத்தையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து கொட்டி வச்சாச்சு. இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பாக்ஸு. இதில் வந்து பேக்கெட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு உள்ளே வச்சுருவேன். அடுத்த ஒர்க்கு வந்துட்டு இது வந்து நதியா வட்ட செடி. இதோட கிளையை வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிகமான கிளையாக இருக்கிற போல் ஒரு கிளையை வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற பூ இலையெல்லாம் பறிச்சுட்டு கிளையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய கிளை வந்து போகிற போல் இருக்குது. இது வந்து நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா தீபாவளி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த கிளையில் வந்துட்டு நான் வந்து ஒரு போஸ்டர் கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சாண்டல் கலர் பெயிண்ட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாண்டலும் எல்லோவும் மிக்ஸ் பண்ண போல் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக இதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சிட போகிறேன். இப்போ இது வந்துட்டு நான் அமேசான்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ரிங் லைட். இது வந்து ப்ரைஸ் வந்து 299. அடுத்தது அந்த பெயிண்ட் பண்ண கலையை வந்துட்டு நான் ஒரு ஜாடியில் வந்து வைக்கிறேன். இப்போ இந்த ஜாடியில் வந்து நான் கோலமாவு கொட்டி தான் வந்துட்டு இதை நிற்க வச்சுருக்கேன். மணல் கொட்டினா வந்து இந்த பாட்டு வந்து வீணாக போயிடும். இப்போ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூழாங்கல் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா சாயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் கொஞ்சம் அதுக்கு மேலே டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கலர் கூழாங்கல் எல்லாம் போட்டு வைக்கிறேன். இதெல்லாம் வந்து பால்கனி டெக்கரேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து கூழாங்கல் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்ட்ரிங் லைட்டை, அதை வந்து இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட போகிறேன். ஒவ்வொரு கிளைக்கும் அப்படியே லைனாக போகிற போல் இதை போல் கவர் பண்ணி வச்சுட்டேன். இந்த லைட்டுக்கு வந்து ஃப்ளக் பாயிண்ட் வேணுன்றதுனால நான் ஃப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஜாடியை எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ ஃப்ளக் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட்லாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சென்டர்லலாம் வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் ஃப்ளவர் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட, அதெல்லாம் கொஞ்சம் வைக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் வீட்டை வந்து நான் வந்து ஃப்ளவர்ஸாலேயும் வெறும் லைட்ஸாலேயும் வந்துட்டு அலங்காரம் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஸ்டார் கேஸ் டூர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்து நான் இதை போல் ஒரு செட்டிங் வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து லைட் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து நான் லீஃப் போல் வந்து கலர் பேப்பரில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து தீபாவளிக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நிறைய டெக்கரேஷன் ஒர்க்கு வந்து தீபாவளிக்காக நான் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.